அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதால் தமிழகத்தில் ஒரு 12 மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை பெய்ய அதிக வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலு குறைந்து தமிழகத்தில் உள்பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடிக்கிறது. இதன் காரணமாக விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ஈரோடு, நீலகிரி, கரூர் மற்றும் புதுச்சேரி மாவட்டங்களில் ஒரு சில பகுதியில் கனமழை முதல் மிக மிக கனமழை பெய்ய அதிக வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. வட தமிழகத்தில் பரவலாக, தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லையும் மிதமான மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை இடைவேளை விட்டு சில முறை மிதமான மழையும் ஒரு சில முறை நல்ல மழையும் பெய்யும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதனிடையே சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு பரவலாக மழை பெஞ்சிருக்கு. நாகை, வேளாங்கண்ணி, திட்டஞ்சேரி, திருப்பூண்டி உள்ளிட்ட பகுதியிலும், கடலூர் மாவட்டம், சிதம்பரம், கொள்ளிடம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலையும் நல்ல மழை பெஞ்சிருக்கு. வேலூர், ஆம்பூர், தேனி மாவட்டம், பெரியகுளம், கம்பம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சாரல் மழை பெஞ்சிருக்கு. புதுச்சேரி, காலப்பேட், திருப்புவனை, தவளக்குப்பம் உள்ளிட்ட பகுதியிலையும் நல்ல மழை பெஞ்சிருக்கு. அதே போல் கடந்த 24 மணி நேரத்தில் சோழவரம் மற்றும் மாதாவரத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. அதே போல் வடக்கு மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கடந்த 15 மணி நேரத்துக்கு மேலே மழை பெஞ்சாலும் மழையின் அளவு ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. அதாவது வானூர், செங்குன்றம் இந்த ரெண்டு பகுதியில் 11 சென்டிமீட்டர் மழையும், பொன்னேரியில் 10 சென்டிமீட்டர், வடசென்னை, மயிலாப்பூர், மரக்காணம், திண்டிவனம், சென்னை விமான நிலையம், பன்ருட்டி, கோட்டூர்புரத்தில் 9 சென்டிமீட்டர் மழை, நெய்வேலி, தாமரைப்பாக்கம்ல 8 சென்டிமீட்டர், தரமணி, பள்ளிப்பட்டு, செங்கல்பட்டில் ஒரு 7 சென்டிமீட்டர். அதே போல் மகாபலிபுரம், திருத்தணி, மதுராந்தம், விழுப்புரம், புதுச்சேரி, சமயபுரம், செஞ்சி, செய்யூர், பூண்டியில் மொத்தமாக சேர்த்து ஒரு 6 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு. கெளப்பாக்கம், வந்தவாசி, திருவள்ளூரில் 5 சென்டிமீட்டர் மழை. அதே போல் தாம்பரம், ஸ்ரீபெரும்புத்தூர், வேலூர், காஞ்சிபுரத்தில் 4 சென்டிமீட்டர் மழை. கடலாடி, பாப்பிரெட்டிப்பட்டி, பூந்தமல்லி, அரக்கோணம், செம்பரம்பாக்கம், ஆத்தூர், அரியலூர் போன்ற பகுதியில் ஒரு 3 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அதே போல் நல்ல மழை காரணமாக திருவாரூரில் இருக்க ஒரு 5 தாலுக்காவில் மட்டும் பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க. இன்றைக்கி மழை காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மன்னார்குடி, கோட்டூர், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, நீடாமங்கலம் ஆகிய 5 தாலுக்காவில் மட்டும்தான் பள்ளிகளுக்கு வந்து இன்றைக்கி விடுமுறை விட்டுருக்காங்க. மற்ற ஊர்லலாம் பள்ளிகள் எல்லாமே இருக்குது. அதாவது அதே ஊர்லேயே, அதே திருவாரூர் மாவட்டத்தில் எல்லாருக்கும் இருக்குது இந்த 5 தாலுக்காவை தவிர. அதே திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம், குடவாசல், வளங்கைமான், கொடராச்சேரி ஆகிய ஒன்றியங்களில் இன்றைக்கி பள்ளிகள் இருக்குது, மற்ற பகுதியில் தான் இல்லை. அதே போல் மழை தொடர்ந்து பெய்து வரதுனால புதுச்சேரியில் இருக்க மாவட்டங்களுக்கு இன்றைக்கி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விட்டுருக்காங்க. மேலும் தற்போதைய நிலவரப்படி உங்கள் ஊரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அதாவது மழை பெஞ்சிட்ருக்கா, இல்லை நார்மலாக தூரல் போடுதா, சாரல் போடுதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.